வணக்கம் கந்தர் அனுபூதியினுடைய ஒன்பதாவது பாடலை திருமதி மங்களா ஹரிஹரன் அவர்கள் தனது இனிமையான குரலில் பாட அதற்கான விளக்கத்தை மிகவும் அழகாக தர வருகிறார் திரு ஹரிகரன் அவர்கள் அந்த தம்பதிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் கந்தர் அனுபவத்தில் ஒன்பதாவது பாட்டு கௌளராக ழல் மங்கையர் மயல் வலை பட்டோசல் படும் பரி சென்று ஒழிவேள் தட்டோட தெரியும் நிராகுலே பயனே எல்லாம் வல்ல கணபதிக்கு நமஸ்காரம் வெற்றி வேறு பொருள் என்று இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளுவோம் எடுத்துக்கொள்ளுகின்ற கந்தர் அனுபதி ஒன்பதாவது நண்பர் அது இப்படி போகிறது மற்றொரு குழல் மங்கைய மையல் வழி பட்டுதல் படும் பரிசென்றொழிவேன் தட்டோட செயல தெரியும் நிஷ்டூர நிராகுர நிர்பயனே அப்படி இதனுடைய பதவரை செயலத்து தட்டு ஊடுவர கிரௌஞ்சகிரியின் மீது அதன் நடுவிடம் எல்லாவற்றிலும் ஊடுரு செல்லும்படி வேறெறியும் வேலாத்தை செலுத்திய வேலெறியும் வேலாயத்தை செலுத்திய நிஷ்டூரா கடும்மழ்ந்தவனே நீர் ஆகுலா கலக்கமற்றவனே நிர்பயனே பயம் பயமற்றவனே மொட்டூர் வாசனை கமழ்கின்ற குழல் கூந்தலுடைய மங்கையர் வெலைமாதர் மையல் வலை மோகவலையில் பட்டு அகப்பட்டு ஊசற்படும் உள்ள மாற்றம் உள்ள மாற்றம் அலைச்சல் அடையும் பரிசு தன்மையை என்று ஒழிவேன் எக்காலத்தில் நான் விட்டு அமைதி அடைவேன் நிம்மதி அடைவேன் ஒளிப்பொரு மீது அதன் நடுவிட எல்லாவற்றிலும் ஊடிக செல்லும்படி வேளாதித்து செலுத்தி கடுமையந்தவனே கறக்கமற்றவனே பயமற்றுவனே வாசனைக்கு வழங்கின்ற கூந்தலுடைய விலை மாதிரி முகவிலாகப்பட்டு அலைச்சல் அடையும் தன்மையை எக்காலத்தில் விட்டு நான் நிம்மதி அடைவேன் இந்த அனுபூதியை பாட்டில் நான்கு பகுதிகளை பார்க்கலாம் ஒன்று மட்டூர் குழல் மங்கையர் மயில் வலை இரண்டாவது பட்டு படும் பரிசு பரிசு என்ற தன்மை மூன்றாவது தட்டூடர வேல் செயலு தீரியும் நாலாவது நிஷ்டூரா நிர் அகுல நிர்பயணி இதை நான்கு பாக பறித்து கொள்ளலாம் முதல் பாகம் முதல் வந்து மட்டூர்குழல் மங்கையர் மயில் வலை மொட்டூர்னால் மொட்டூன்றும் தேன் பேர் ஆனால் இங்கே தேன் துளிக்கின்ற மலர்களை சொல்கிறார் அந்த மலர்களின் வாசனைகளை வாசனைகளால் குழல் அவருடைய தலைமயிர் அந்த தலைமையரை வந்து அந்த வாசனைகளால் கொள்கிறார் அந்த மலர்களினால குதலுக்கு வாசல் வாசனை வருகிறது அந்த வந்து வாசனையை வச்சு ஆடுவர்களுடைய மனத்தை வளர்த்து பிடிக்கிறார்கள் அந்த வலை அந்த வலையை பற்றி சொல்கிறார் மற்றொரு குழல் மங்கையர் இங்கே மங்கையர் சொல்வது பொதுமக்களிடம் சொல்கிறார் அதாவது விலை மாதிரி பற்றி சொல்கிறார் குடும்ப நல்ல குடும்பத்தை தலைவியிடும் கற்புக்கரசி பற்றியும் சொல்லவில்லை மங்கையர் என்ற இந்த இடத்துல பொதுமத பொது மய பொது மாதர்கள் அவர்கள் மைய காதல் வலை வெடித்து ஆடவர்கள் மனசை பிடித்து அவருடைய இன்பத்தை துதி சுவிப்பார்கள் அவர்களிடம் இருக்க செல்வங்கள் எழுந்தவுடனே அவர்களை தள்ளிவிடுகிறார்கள் அப்படிப்பட்ட மாதிரிகள் பற்றி செல்கிறார்கள் ஸோ மற்றொரு குழு மங்கையர் மயில் வரை ரெண்டாவது பட்டு ஓசல்படும் பரிசு பட்டு அதாவது அந்த மங்கர் வலையில் பட்டு பரிசு என்பது தன்மை என்ன பட் பட்டு ஓசல்படும் பரிசு அந்த மயில்வழியில் பட்டு ஊசல் பட்டு பரிசு ஊசல் தான் ஊஞ்சல் மாதிரி அங்கே போகிறது இங்கே போகிறது அங்கே மங்கையர் வேலையில் மாட்டிக்கிறது வெளியில் வருது திருப்பி அங்கே போகிறது அந்த மாதிரி அலந்து அங்கேயும் அலந்திக்கிற அந்த தன்மை கிட்டத்தட்ட ஊஞ்சல் மாதிரி ஊஞ்சல் அங்கேயும் அடின்னு இல்லையா வாரியா சுவாமிகள் சொல்வார் கல்யாணத்தில் இருந்து ஊஞ்சல் போடுறது உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறது தான் வாழ்க்கையில் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் அதனால் ரெண்டு பேர் இணைந்து அதை சிறிவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மூஞ்சா ஆடுகிறார் அவர் சொல்வார் வேடிக்கையாக சொல்வார் அதுக்கு ஸோ இங்கிருந்து இந்த ஊசியல் எப்படினா இந்த மயில் மைய வாயிலை மாட்டிக்கொண்டு இங்கும் ஆடுகின்றானே அவனை பற்றி சொல்கிறார் இதுக்கு முன்பாட்டில் வந்து அருணகிரிநாதர் மெய்ப்பொருள் இது என்று மயக்கந்திர பொருள் என்பதும் சொல்லியிருந்தார் சொல்லியிருக்கிறார் மெய்ப்பொருள் என்பது எப்பொழுதும் எங்கும் நிலைத்திருப்பது பூரணமானது எதையும் சார்ந்த இராது சத்தி ஆனந்த ரூபானது அது நம் என்று சொல்லிக் கொடுக்காது மயக்கம் தரும் பொருள் இருக்க மயக்கம் தரும் பொருள் அது தற்காலிகமாக நிரப்பிக்கொண்டு மாறிக்கொண்டே இருப்பவை அதற்கு இருப்பும் கிடையாது இல்லாதும் கிடையாது ஆனால் அது சத்தும் சொல்ல முடியாது அசத்துனும் சொல்ல முடியாது அதுக்கு மித்தியா என்று வாத ஒரு வார்த்தையாக வந்து சொல்வார்கள் இந்த உபதேசம் சீடனுக்கு புரிகிறது ஆனால் அவள் உறுதியான மனதில் பதியவில்லை அதனால் ஆள் அவனுடைய ஆழ் மனத்தில் இருக்கின்ற மித்யா வகையை மங்கை சிற்றின்பத்தில் சீக்கிரம் சீக்கிக் அதிலிருந்து விடுபட முடிய மாட்டேங்கிறது அவனால் எனவே இந்த மனத்தை பேரின்புலத்தரும் முறையீடு செல்வதற்கும் சிற்றின்புலத்தரும் மங்கையை சுகத்திலும் விடுவதற்கும் இடையில் ஓசல்படுகின்றார் இந்த அங்கேயும் அப்படின்னு இருக்கான் இந்த ஓசுபடும் நிலை சாதாரணமாக ஆன்மீகத்தை தேடற எல்லாருக்கும் வரக்கூடியதாக ஒவ்வொரு சமயம் வரக்கூடியது தான் சில சமயம் ஏற்படும் அதாவது இந்த நம்ம சீடனுக்கு நான்கு விதமான கருடைகள் வேணும்னு வேதம் சொல்லும் அதாவது சாஸ்திர சாஸ்திர கிருபை குரு கிருபை ஆத்ம கிருபை ஈஸ்வர கிருபை அப்படி சொல்லுவார் இது மூன்று முதல் இருக்கு சாஸ்திரம் குரு ஆத்மா அதுவும் அது கிடைக்கிறதுக்கும் ஈஸ்வரோட அனுகிரகம் வேணும் நமக்கு அந்த அனுகிரகத்தை அந்த மூன்று கிடைச்ச பிறகு இப்போது மூணு கிட்டத்தட்ட நம்ம ஈஸ்வரனுக்கு கிடச்சிருக்கு இப்போ அவனுக்கு கடைசியில் இந்த சிற்றின்புத்திலிருந்து வெளியிட வேண்டி பூர்ணமாக வெளியே வாழ முடியாததுனால கடைசியில் இவனுக்கு வேண்டியது இரவு நோர வேண்டியிருக்கு அதனால் ஒரு ரெண்டு காலடியில் வந்து முழு இப்போ வந்து மூணாவது அடுத்து என்னமாதிரி தட்டூடர் வேல் தட்டூட வேல் சைல தெரியும் இங்கே வந்து சைலங்கிறது மலை தட்டு தட்டுங்கிறது பட்டி படி படி அங்கே பார பார பாறையாக இருக்குது அந்த மாதிரி ஒரு மலை இமேஜின் பண்ணிங்கோ அதில் நிறைய குகைகள்லாம் இருக்கும் பெரிய மலை அந்த மலை செயலு தெரியும் அது மேலே வேல் எரியும் வேலை எரிந்து அதை எரிந்து பிடிப்பொடி ஆக்கிறார் மு முருப்புறன் அதனுடைய முருகப்புறம் முருப்புறனுடைய திருவிழா வந்து காட்டுகிறார் அந்த மாதிரி ஒரு மலை இருக்குது அந்த மலையில் வேல் எரிந்து பிடிப்பொடி ஆக்கிடுறார் இங்கே வந்து இங்கே வந்து இந்த சைலத்துன்னு சொல்கிறது கிரவுஞ்சு கிரவுஞ்சன்னு ஒருத்தாருங்க ஒரு அசுரன் அவன் வந்து சூரிய பத்மனுக்கு அவன் துணை செய்கிறான் அந்த கிரௌஞ்சங்கிறது ஒரு பறவையன் பெயர் அந்த மலை அந்த கிரௌஞ்சோ பறவையும் உருவத்தில் இருக்கும் அது பறக்கக்கூடிய சக்தி உண்டுது அது பறந்து போகும் அப்படியே கீழே உட்காரும் உட்கார கீழே இருக்கிறவள நசுக்கும் போயிடுவோம் அவன் சாப்பிட்டு அது மாதிரி இல்லை அதில் வழி ஒரு வழி தெரியும் அந்த வழி கொள்ள போனவனக்க அங்கங்கே போய் கடத்தலாம் அந்த வழி மூடி நிடுவோம் வேறு வேறு போய் வெளியே பாட்டி பாட்டினுடுவோம் அந்த மாதிரி எல்லாம் துன்புறுத்தினருந்தான் அந்த சுழன் ஒரு தடவை நமது அகஸ்த முனிவர் அது உள்ள போயிட்டார் அவர் விடாமல் கொஞ்சம் வரைக்கும் தங்க போயிட்டு உடனே அவருடைய தவமல வலிமையினால் புரிஞ்சுண்டு இது கிரௌஞ்சன் அன்று அசுனுடைய வேலையுன்னு தெரிஞ்சுன்னு உடனே தன்னுடைய தண்டத்தால் மலர் ஒரு அடி அடித்து குடியாது ரெண்டு மூணு துவாரங்களை உண்டாக்கி சொல்ல அந்த மாதிரி முருகப்பிர வருவான் அவனுடைய வேலால் நீ பிடிப்படையாக பிடிப்படையாகி பொடிப்பொடியாகி இறக்க கடவாய் அப்படின்னுட்டு அவனுக்கு சாபம் கொடுத்துடுற அதனால தான் அந்த அந்த கிரௌஞ்ச மலைப்பதை இங்கே சொல்கிறார் இங்கே மைய மங்கையர் மையல் வலையை இந்த கிரௌஞ்ச மலைக்கு ஒப்படுகிறார் ஏன்னா இறுதியாகப்பட்டு கொண்டாடு வெளியில் வருவது கடினம் ஸோ அங்கே இங்கே அங்கே வந்து மு முருகன் வந்து அந்த மாதிரி கிரௌஞ்ச மலையை அடித்து குடியாக கொண்டு வேலை உடையவன் இல்லையா அதனால் அவன் வேண்டிக் கொண்டா இந்த மங்கையர் வலையிலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு நமக்கு சொல்கிறார் அதனால் அவனுடைய கிருபியை வேண்டுகிறார் இன்னொன்று இந்த இரண்டுகிரிநாதர் பாட்டுகள்லாம் பார்த்தேன்னாக்க நிறைய பாட்டில் வந்து அவர் வந்து இதை பற்றி சொல்ல மங்கையருடைய இது விலைமாதருடைய அந்த மலைகளை பற்றியும் அவரோட அவருடைய எப்படி சிக்கி தவிக்கிறோம் அதிலிருந்து எப்படி வழிபட தவிக்கிறோம் என்பதை பற்றி அடிக்கடி நிறைய பாட்டில் அவர் சொல்லி சொல்லிக் கொடுக்குறார் அதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய சாகம் சரித்திரத்தை பார்த்தெல்லாம் புரியும் அவருடைய இளமை காலத்தில் என்ன பண்ணார் இந்த மயக்கத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டார் அப்புறம் தவறு உணர்ந்து விட்டு உணர்ந்து கொண்டு என்னமே அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு உயிரை மாலைத்துக்கொள்வதற்காக அந்த திருவிடாமலை கோபுரம் மலை அந்த கோயிலுடைய மலையில் கோபுரத்து மேலேருந்து தன் கீழ் விழும்போது முருகன் வந்து அவரை தடுத்து அவர் அவரை எப்படி ஏன் தடுத்து ஏன் தடுத்தாட்கொண்டார் என்றால் கொண்டார் ஜென்மத்தில் முன்ஜென்மத்தில் அருணகிரி அவர் வந்து என்ன அவருடைய வேலை என்ன முருகனுடைய காலடியில் உட்கார்ந்து கொண்டு பூமாலை தொடுத்து முருகனு மனைவி புகுது அப்போது ஒரு முறை என்ன செய்ய அங்கே இருக்கிற மண்டபத்தில் நடனம் நடை பெண்கள் நடனம் நடனம் வேண்டியிருக்கார்களே அந்த ஒரு பெண் மீது ஒரு கவனம் சென்றது அப்பொழுது ஒரு பூ சிதறி முருகன் காலடியில் விழுந்ததுதான் உடனே அழுங்கர் தவறி உணர்ந்து பதறி போய் முருகனுடைய காலில் விழுந்து மரணிப்பூக்கம் இருக்கார் முருகன் உடைய நீ பூலோகத்தில் பிறந்து பெண் ஆசையில் உழன்று அது நிலையற்றி தன்மை உணர்ந்தபோது நான் உன்னை வந்து ஆட்கொள்வேன் இந்த உலக மக்கள் ஓய்வுபூர்வதற்காக அவர்கள் எப்படி வாழ்ந்தால் எப்படி துதி செய்தால் என் அருளை பெற முடியும் என்று பாடல்கள் மூலம் உணர்த்துவாக என்று அ அருள் புரிந்தார் அடுத்ததாக நிஷ்டூர நீர் ஆகுல நீர்பயனே நிஷ்டூர அப்படின்னா கொடியல்பு உள்ளவனே நீர் ஆகுல கவலை இல்லாதவனே நிர்பயனே இல்லாதவனே இது மூலம் முருகனை பற்றி விளிக்கிறேன் எப்படிப்பட்டவனே என்னை இதை ஸோ திஷ்டுரம் என்ன கொடியில் இல்பொள்ளணும் முருகன் கொடியில் போடணும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் அசுரனுக்கும் ஒரே தான் அருள் புருவார் எல்லோருக்கும் எல்லா சமம் எல்லோரும் சமமாக பார்க்கக்கூடியவர் ஆனால் இங்கே என்ன இந்த அசுரனாக இருக்கிறத கிரௌஞ்ச மலை வேலியா வெயிலான பொடியாக்கே கொடி உள்ளவர் அந்த சமயத்தில் அந்த கொடியை நிலைமை அவருக்கு வேண்டியிருக்கு அந்த நிலையை வைத்துட்டு தான் அவனுக்கு அசுரனை ஒழிக்க முடியும் அதனால் இந்த சமயத்தில் அவன் நிஷ்டுரனாக இருக்கான் முருகப்பிரவன் நிஷ்டூரான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் த துஷ்ட நிகிரகம் சிஷ்டப்பிரிபாலும் என்றும் அவனோட கருதினால் நிகழ்ச்சின ஏதோ சொல்லுகிறது அடுத்தது நீர் ஆகுலன் நீர் கவலையற்றவன் கவலையற்ற பொருள் அவனுக்கு எந்த குறைகளும் இல்லாதவன் பூரணமானவன் எல்லையற்றவன் நித்தியமானவன் ஆனந்தமயமான எனவே நம் கவலைகளை எழுத்தியிருக்கக்கூடியும் அடுத்து நிர்பயனி நிர்பயன் அவன் பயம் என்று பொருள் தடைக்கு வேண்டிய யாரும் இல்லாத தலைவன் அவன் அச்சம் அவன் அச்சம் தருகின்ற மரண பயத்தை தன்னுடைய அடி அடியாருக்கு போகக்கூடியவன் அப்படிப்பட்டேன் எங்கேயாவது பயம் இருக்க முடியும் அதனால் இந்த 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 அனுபவத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா தடை நீங்க வேலூரின் பெருமானுடைய அருள் கிடைத்தால் மயில் தடை என்று தடை நீங்கும் கவலையற்ற பெருமாவை அண்டினால் இப்படி அகப்பட்டு கொண்டுமே இந்த கவலை போகும் நிர்பயிரான அவன் கருணை கிடைத்தால் இது இப்படி எதுன்னு வந்து துருபுத்துமோ என்று அஞ்ச வேண்டியதில்லை என்ன இதில் அஞ்சு குளிரும் வெற்றியர் மனுவின்னு கரு